புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அறிவிப்பு ஆணையை வெளியிட்டு அதற்கான பணிகள் துவங்கியது. பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என காவல்துறை அதிகாரிகளுடன் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தல். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஒரே ஒரு மக்களவை தொகுதிக்கான பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தோடு சேர்ந்து அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெறுகின்றது. இதற்கான வேட்புமனு தாக்கல் துவங்குகின்றது. புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. தொகுதிக்கின் தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கனிடம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுக்கான நடவடிக்கைகள் துவங்கியது. இதற்கான அட்டவணை அறிவிப்பானை காலை 11 மணிக்கு வெளியிடப்பட்டது. வேட்புமனு தாக்கல் துவங்கி வரும் 27ஆம் தேதி வரை தாக்கல் செய்ய கடைசி நாளாகும். விடுமுறை நாட்களை தவிர மற்ற நாட்கள் காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரை வேட்புமனுக்கள் பெறப்படுகின்றது. 28ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு 30ஆம் தேதி வேட்புமனுக்கள் வாபஸ் பெறப்படும். அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகின்றது. புதுச்சேரியை பொறுத்தவரை ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாஜக போட்டியிடுகின்றது. வேட்பாளர் யார் என்று இதுவரை இறுதி செய்யவில்லை. திமுக கூட்டணியில் புதுச்சேரி தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. தற்போதைய எம்பி வைத்தியலிங்கமே போட்டியிட உள்ளார் என தெரிகின்றது. அதிமுக கூட்டணி இறுதி செய்யவில்லை. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மட்டும் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் சுயேட்சிகளும் அதிகளவு போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரதான கட்சிகளாய் சேர்ந்த வேட்பாளர்கள் வரும் 25ஆம் தேதிக்கு பிறகுதான் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கன் காவல்துறை உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். அப்போது வேட்புமனு தாக்கலுக்கு வரக்கூடிய அரசியல் கட்சியினர் அதிகப்படியான கூட்டங்களை கூட்டிக் கொண்டு வருவார்கள் என்பதனால் அலுவலகத்திற்கு உள்ளே 5 நபர்களுக்கு மேல் அனுமதிக்கக் கூடாது. சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் தேர்தல் நடத்தும் அதிகாரியின் அலுவலகம் வாயில்களில் காவலர்கள் மற்றும் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் இருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட விஷயங்களை அறிவுறுத்தினார். Beep.